என்ன சாப்பாடு தராங்க? ரசம் சோர்மா தொட்டு வீட்டுக்கு எதுவும் தரதில்ல, வெறும் ரசம் சோர்மா. மன வளர்ச்சி குன்றியவர்களை பாதுகாப்பதற்கு என்று இதை அனுமதித்திருக்கிறார்கள். இங்கு மட்டுமல்ல, இங்கே ஒரு 50 பெண்கள், இதே மாவட்டத்தில் மாத்தூர் என்கின்ற இடத்தில் 50 ஆண்கள் தங்குவதற்கும் இதே போன்ற ஒரு அமைப்புக்கு அன்றைக்கு 2018 அவர்களுக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். அதற்கும் ஆண்டுக்கு 11 லட்சம் ரூபாய் தரப்படுகிறது. ஆண்டொன்றுக்கு 22 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு இந்த 100 பேரை பராமரிப்பதற்கு அந்த தனியார் தொண்டு நிறுவனம் இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறது. உள்ளே போய் பார்த்தால் மிகவும் பரிதாபமான முறையில் இந்த மனவளர்ச்சி குன்றியவர்கள் ஒரு சிலர் நன்றாகவே கூட பேசுகிறார்கள். இவர்கள் அனைவருமே ஒரே இடத்தில், குறிப்பாக படுக்கை வசதிகள் எதுவும் இல்லாமல், கட்டில் வசதி எதுவுமே இல்லாமல், ஒரு அறையில் 10-15 பேர் தரையில் படுத்துறங்கும் நிலையும், அவர்களிடத்தில் உங்களுக்கு என்ன உணவு வழங்கப்படுகிறது என்று கேட்டபோது தினந்தோறும் ரசமும் சாதமும் வழங்குகிறார்கள் என்று சொன்னார்கள். என்ன சாப்பாடு தராங்க? ரசம் சோர்மா தொட்டு வீட்டுக்கு எதுவும் தரதில்லை. இப்படி பெரிய அளவில் அவர்கள் ஒரு அனுதாபத்திற்குரியவர்களாக இருந்தார்கள். அவர்களை உடனடியாக, அவர்கள் குளித்தும் கூட நீண்ட நாட்களாக ஆகியிருக்கும், உடனடியாக அவர்களை மீட்டெடுத்து நேற்று இரவே புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே அவர்கள் எல்லாம் இரவோடு இரவாக நன்கு குளிப்பாட்டப்பட்டு அவர்களுக்கு மருத்துவமனையின் சார்பில் 2 புத்தாடைகள் வழங்கப்பட்டது. தொலைக்காட்சி வசதியுடன் கூடிய குளிர்சாதன வார்டு ஒன்றில் அவர்கள் இப்பொழுது தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது எல்லோருமே ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்த்தோம். அதில் ஒரு 8-10 பேர் சுய நினைவுடன் இருப்பதையும் தெரிந்து கொள்ள முடிந்தது. அவருடைய உறவினர்களுடைய விலாசங்கள் எல்லாம் கூட தெரிந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு பிறகு மருத்துவர்கள் தனித்தனியாக அவர்களிடத்தில் கவுன்சிலிங் செய்து ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை இருக்கிறது, யார் உற்றார் உறவினர்கள் இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்கின்ற விவரங்கள் கேட்டறியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அங்கே அந்த மாவட்டத்தில் இருக்கிற சுகாதார அலுவலர்களோடு தொடர்பு கொள்ள செய்து அங்கே அவர்களையும் கலந்து ஆலோசனை சொல்ல செய்து இவர்களை வந்து பார்ப்பதற்குரிய ஏற்பாடுகள், உறவினர்கள் வந்து பார்ப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும். இவர்கள் முழுமையாக குணமடைகிற வகையில் 100% அரசின் சார்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதற்காக மருத்துவர்கள் இன்றைக்கு நியமித்திருக்கிறோம். தனித்தனியாகவே அவர்களுக்குரிய பிரச்சனைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு தரப்பட வேண்டிய அந்த சிகிச்சை முறைகளையும் முறைப்படுத்தி அதை செய்யவிருக்கிறார்கள். அவர்கள் மிக யாரும் அடையாளம் தெரியாதவர்கள் யாராவது இருப்பின் அவர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் இணையதளத்தில் அவர்களுடைய புகைப்படங்களை பிரசுரித்து இந்த பெயருடைய இந்த சகோதரி இந்த தொண்டு நிறுவனத்தில் இருந்தார், இவர் இந்த மருத்துவமனையில் பாதுகாப்பாக இருக்கிறார் என்கின்ற தகவலை பதிவு செய்வோம். ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில் நாங்கள் ஒரு 1830 பேரை 2006 சென்னை மாநகரில் சாலைகளில் துற்றித்திருந்த மனவளர்ச்சி குன்றிய மனநோயாளிகளை அப்படித்தான் இணையதளத்தின் மூலம் வெளியிட்டு ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்டவர்கள் வட மாநிலங்களிலிருந்தும் கூட வந்து அழைத்துச் சென்றார்கள். அந்த முறையை இதிலும் கையாளப்படும், அதையும் செய்ய சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் இப்போது அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இதை கண்காணிக்க தவறிய இணை இயக்குனர் மருத்துவ பணிகள் நேற்றைக்கு உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல் ஒரு மருத்துவமனை வளாகத்திலேயே இந்த அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதை தொடர்ச்சியாக கண்காணிக்கவோ அல்லது இது போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அதில் இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கூட சென்று பார்க்கவோ பார்த்து அதற்கு நடவடிக்கை எடுக்காத அந்த அன்னவாசல் தலைமை மருத்துவர் பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்.